இந்த பாருமா ஒண்ணு சொல்லிட்டாளே இல்லனா அப்படி ஓரம் உட்கார்ந்து அழுதுட்டு அப்பால சொல்லு. இல்ல ஜோசியர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன். நீ எதை வேணாலும் விட்டுட்டு சொல்லு, ஆனா சொல்ல வந்தத சொல்லாம மட்டும் விட்டாதமா. எங்க ஆத்துக்கு கல்யாணம் புதுசுல கூட பரவாயில்ல, ஆனா கடந்த ஒரு வருஷமா ரொம்ப மோசமாயிட்டார். எப்ப பார்த்தாலும் தனக்கு தனவே பேசிக்கிறார், கேணத்தனமா சிரிச்சுக்கிறார். என்னடா அது, கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் அனுபவத்தை சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது. இல்ல ஜோசியர், டெய்லி ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கும் முகமுடி கொள்ளக்கார மாதிரி லேப்ல இருந்து பெட்ரூம்க்கு வர நேர போய் நான் அவருக்காக வச்சிருந்த பால்ல ஒரு பாழா போன சூரணத்தை போட்டு சாப்பிடுறாரு. என்ன சூரணம் அது, பேர் கூட மிருத்தன மயிலரகாதி சூரணம். மிருகத மயிலரகாதியா? என்னது, ஜனாதிபதி அவார்டு வாங்கின மலையாள பட பேராட்டு இருக்குது, அந்த சூரணத்தை இவையா சாப்பிடறான்? அது சாப்பிட்டாதான் கூடு விட்டு கூடு பாய முடியுமா? கூடு விட்டு கூடு பாயிருந்தா கூடு கட்டி ஊடடிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னது கூடு விட்டு கூடு பாயிருது? அது சரி, உன் புருஷனுக்கு வயசு என்ன இருக்கு? ஒரு 34 இருக்குமா? கூட ஒண்ணு சேர்த்துக்கோங்க. 341? ஐயோ 35 ஜோசியர். அப்படி விளக்கமா எங்க சொல்லுமா, கூட ஒண்ணு சேர்த்துக்கணும், நாங்க எல்லாம் இப்படிதான் சேர்த்துக்குவோம். அது சரி, அவன் ஜாதகம் கொண்டு சொன்ன கொண்டு வந்திருக்கியா? இந்தாங்க, இதுதான் ஜாதகமா? ஜாதகம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, புதுசா ஜெராஸ் எடுத்துக்கிற போல இருக்கு. அது இல்ல ஜோசியர், ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டேன். ஜாதகத்துல ஒண்ணும் குறை இல்ல, உன் புருஷன் கிட்ட தான் ஏதோ குறை. அப்படித்தான் இருக்கு, ஆரம்பத்துல அவனை விட்டு புடி. ஐயோ இல்ல ஜோசியர், இனிமே விட்டா அவரை பிடிக்க முடியாது. அவன் என்ன மஞ்ச வரட்டு மாடா, மதுரை சைடு அனுப்பு. இல்ல ஜோசியர், எனக்கு பயமா இருக்கு, இந்த ரேட்ல போனா அவர் சாமியார் ஆயிடுவார். விட்டுருமா, நல்ல பிசினஸ். ஐயோ ஜோசியர், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன் புருஷன் உடம்புல காத்தோ கருப்போ பிடிச்சிருக்கு, இல்ல ரெண்டுமே பிடிச்சிருக்கு. வர்ற அம்மாவாசை அன்னைக்கு இங்க வா, நான் ஒரு தாயத்து குடுக்குறேன், எல்லாம் சரியா போயிடும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இது என்ன கேள்வி, ரெண்டு வந்தா ரெண்டு தெரியும், ஒண்ணு வந்தா ஒண்ணு தெரியும். இன்னைக்கு நான் ஒண்ணுதான் வந்திருக்கேன், ஒண்ணுதான் தெரியும். இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இது கூட உனக்கு தெரியலையடி. பாத்துடி, பக்கத்து வீட்டுக்கார 1.5 நினைக்க போறான். மாடியில குடியிருக்காரே உன் ஃப்ரெண்டு, அவர் கல்யாணம் ஆனவன் சொன்னதுனால தானே இடம் கொடுக்க சம்மதிச்சேன். ஆமா, இப்ப அதுக்கு என்ன, குடி வந்த அன்னைக்கு இன்னும் ஒரு வாரத்துல பொண்டாட்டி ஊர்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இல்ல, வந்து 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பொண்டாட்டியே கண்ணே காட்டல. அவன் பொண்டாட்டி எதுக்கு உன் கண்ணு காட்டணும்? அவன் மூஞ்சி பாக்க முடியல, அவன் பொண்டாட்டி பாக்க முடியுமா? அது இல்லீங்க, பிரம்மச்சாரி கூட நம்பலாம். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்காங்களே, அவங்க ரொம்ப டேஞ்சர். இப்ப நீங்க உடனே மாடிக்கு போய் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிட்டு வரீங்க. போதுண்டா, இந்த மூஞ்சியை கண்ணாடியில எத்தனை தடவை பாப்பேன், கண்ணாடிக்கு மட்டும் கை இருந்தா ஓங்கி மூஞ்சியில அப்பிருக்கும்டா. என்ன சோசியர, கதவை தட்டி வரக்கூடாது, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையே. அடச்சி, மேனஸ் பத்தி நீ பேசுறியா? கதவை தட்டிட்டு வருவேன், கதவை பாம்பு வச்சு உடைச்சிட்டு வருவேன், இது என் வீடுடா? இது உங்க வீடு இல்ல, உங்க பொண்டாட்டியோட வீடு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன, அந்த அம்மாவுக்கு நீங்க புருஷனா இருக்கீங்க, நான் இந்த வீட்டை வாடகை இருக்கேன். பாயிண்ட் பேசி பிரிச்சுருவான் போட்டுருக்கேன். டேய், நீ இருந்தது போது வீட்டை காலி பண்ணு. என்ன, நீ குடிவரும் போது இவ்வளவு துணி கிடையாது, எல்லாம் என்னதா? இங்க வாங்க, நான் என் வீட்டை காலி பண்ணணும். என் ஒய்ஃப் சொல்லிட்டான், பொண்டாட்டியோட வந்து இருக்கிறதா இருக்க சொன்னா, இல்லனா வெளியே சொல்லிட்டான். அதான் பொண்டாட்டி கீழ இருக்க. அது ஏன் பொண்டாட்டிடா இருக்கட்ட, என்ன நீ பேசுறத பார்த்தா பொண்டாட்டி வீட்டை எல்லாம் தேசியமயமாக்கிட்டு போல் இருக்க. நானா வீட்டை வாடகை கேட்டேன், நீங்களா தானே இந்த வீட்டு வாடகை 500, என் பொண்டாட்டிட்ட 300 கொடுத்துரு, எனக்கு 200 வெட்டிடு, நான் கண்டுக்கலன்னு சொன்னீங்க. உங்க பொண்டாட்டி கேட்டா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். அதெல்லாம் ஓல்டு சப்ஜெக்ட்மா, அத விடு. இப்ப நான் சொல்றேன் காலி பண்ண. காலி பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க? வெளியில தூக்கி கெடாசிடுவண்டா. எங்க கெடாசின்னு பாக்கலாம், மாசம் மாசம் 200 வாங்குறீங்களே, அத உங்க பொண்டாட்டி சொல்லிடுறேன். டேய், இப்ப என்னடா செய்ய சொல்ற? உடனே ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. எது, உனக்கு கல்யாணமா? ஊருக்குள்ள சொல்லி சொல்றீங்களே, அப்படியே நம்ம கைய பார்த்து சொல்லுங்க. கை என்னடா பாக்குறது, மூஞ்சியவே பார்த்து சொல்றேன், இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு பேரு கல்யாணம் அல்ல, ஈவ்டீசிங். புரியல? உனக்கு புரியாது, பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்துவதாக அர்த்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் நடந்தே தெரியணும். என்ன மரகதா, டாக்டர் என்ன சொன்னாரு அதானே? நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சே, அது பெத்தவாந்தி இல்ல பித்தவாந்தியா, அதுக்கு அவ்வளவு பெரிய சவுண்ட் கொடுத்த? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த டேய், நான் பர்ஸ் வச்சிருந்தேங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதுல பணம் வச்சிருந்தீங்களா? பர்ஸ் நான் எந்த காலத்துல பணம் வச்சிருந்தேன், பொண்ணுங்க போட்டோவும் ஜாதகம் தான். ஒருவேளை கிளினிக்ல மிஸ் ஆயிருக்குமோ? சரி, நான் டாக்டர் போய் பாட்டு வரேன், நீ போ. அப்ப நானு எப்படியா போய் சேர்ந்துரு. என் பர்ஸ பாத்தீங்களா? ஏமா, என் பர்ஸ பாத்தீங்களா? அம்மா, பிச்சை போடுமா, என் பர்ஸ பாத்தீங்களா? இல்ல, கண்டுக்கவே மாட்டேங்கறா. சார் இருக்காரு சார், என் பர்ஸ் இங்க விட்டு பாத்தீங்களா சார்? என் பர்ஸ் இங்க விட்டோம் சார். அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா பின்னாடி நிக்கிறாங்க? எது பின்னாடி நிக்கிறாங்க? கண்ணாடி விக்கிறாங்களா?
அவரு கொஞ்சம் காது கேட்காது. உங்களுக்கு கேட்டுச்சு அவரு கேக்கலையாக்க போட்டி. என்னவா எங்கயோ பாத்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு காதுதான் செப்படி நினைச்ச கண்ணும் கோளாரா? உனக்கு நான் எப்படித்தான் கல்யாணம் பண்ணி பாக்க போறேன்? ஒரு கல்யாணம் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையா? நீயாருப்பா ரொம்ப அவசியம் சொன்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். பாவம் பைத்தியம் போல இருக்கு. அதான் டாக்டர் பாக்க வந்திருக்கேன். யாரும் நான் பைத்தியம் பண்ற? நீ வைத்தியர் இல்லப்பா, டாக்டர் தான் வைத்தியர். நீ இப்ப எதுக்கு வந்த? யோ என் பர்ஸ் விட்டையா? பர்ஸ் எது? பர்ஸ் பர்ஸ் நர்ஸா? நர்ஸ் இல்லடா பர்ஸ். ஓ நர்ஸோட பர்ஸா? ஐயோ நான் என்ன டாக்டரையே பாக்கல, நர்ஸ பாத்தியா பர்ஸ பாத்தியான்னு உயிரை வாங்குறியே. அப்பா இது யாரு? யாருன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாமா. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது பெரிய தங்கமர ரகசியம், எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. என் பர்ஸுக்குள்ள ஒரு போட்டோ. சிரிக்காதரா, பர்ஸ்ல இருக்கிற போட்டோ. போட்டோவை விட்டுட்டேன். என்ன பர்ஸ் விட்டு போயிட்டீங்க? பிடிங்க உங்க பர்ஸ். அப்பா இத தேடிட்டு வந்து ரெண்டு கட்டி மாட்டிக்கிட்டேன். கத்தி தொண்டை வத்தி போச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கறீங்களா? முதல்ல ஆட்டோ டிரைவர் கவனிங்க. பாருங்க டாக்டர், ஆட்டோ டிரைவர். சும்மாரியா அவர் ஆட்டோ டிரைவர்ல? என்ன ஜோசியரே, ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டுமா? தனித்தனியா கத்திட்டோம். ஐயோ அவரு காது கேட்காது. காது கேட்காதா? காதே கிடையாது சார். இல்லப்பா அவர் பேர் கே சேதுராமன். சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம். இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க. இது அவர் பொண்ணு விமலா, எம்ஏ படிச்சிருக்கா. என்ன பிரயோஜனம்? பாவம் ரெண்டு காது சுத்தமா கேட்காது. அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஏ படிச்சா? ஏதோ விடுங்க, படிச்சுட்டா கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா. நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது? ஒரு ரகசியம். என்ன? இதுகளை வச்சுட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? அதான ஐயோ பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரல கருப்பா இருப்பான். பார்த்துனே டயல் சுத்தம் போற தோணும். பரவாயில்லையா? ஏதோ ஒண்ணுப்பா, இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி. பையன் ரெடி, வர வியாழக்கிழமை பொண்ணு பாக்க வர்றோம். வெரி குட். ஆனா ஒரு சின்ன டவுட். என்ன? இவ செவிடுங்கிறது பையனுக்கு தெரிஞ்சிருத்தா? தெரிஞ்சா தானே மறைச்சிருவோம். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. இப்ப நாட்டு இருக்கிற விலவாசி பார்த்தா லட்சம் பொய்ய சொல்லலாம். பொண்ணு பாக்க வர்றது இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் காதும் காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன். தட் இஸ் ஜோசியர். இன்னமும் நம்ம பேசுறது புரிஞ்சிட்டு மாதிரி. என்ஜாய். பொண்ணு செவிடுங்கிறத உங்க ஃப்ரெண்டு காதுல போட்டீங்களா? என்ன டாக்டர் போட்டீங்களா? ஒரு வாரமா இவன் காதுல போட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, முடியலையாப்பா. இவன் காதுல வார்த்தையெல்லாம் போட முடியாது, குண்டுதான் போட முடியும். உன் பொண்ணு செவிடுங்கிறத நாங்க மறைக்க போறோம். எது குறைக்க போறீங்களா? ஆமா, ஒரு சைடு ஒண்ணு அப்படியே குறைக்க போறோம். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல, இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஒண்ணு செய்யலாம், கல்யாணத்துக்கு வர நாதசுர கச்சேரிக்காரங்களை மேல மேல உட்கார விடாம உன் காது மேல உட்கார வச்சு அந்த குழாய் எடுத்து உன் காதுக்குள்ள விட்டு கொடாயலாம். ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. இந்த பாரா, அவங்க எது சொன்னாலும் நீ கமிட்மெண்ட் பண்ணிக்காத. ஜிமிக்கு கொடுத்துரு. ஜிமிக்கியா? அது எதுக்கு போடணும்? கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா வாங்கி தொங்க விடுறா. அலங்காரம்னு சொன்னோம்னு ஞாபகத்துக்கு வருது. என் பொண்ணு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். டாக்டர் இடையில ஒன்னு ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கிறான், அது காதால இல்ல மூக்க வச்சு உறிஞ்சிரான். வாசனை பிடிக்கிற மாதிரி வார்த்தையை பிடிக்கிறான் கிழவன். பாரு ஒன்றாம் பாரு. டேய் போடா, போய போய போயிடா. வரேன் வரேன். விட, ரொம்ப சொன்னா வந்துருவோம். அப்புறம் விட, உள்ள வரலாமா? வேண்டாம், வெளியே போ. சோசியரே. டேய் நீயா? வாப்பா வா வா உட்கார். சார் யாரு? சார் தான் சேதுராமனுடைய ஃபேமிலி டாக்டர். நமஸ்காரம். சார் யாரு? நான் சொல்ல பாட்டி. ஏன் டாக்டர், சேதுராம் ஃபேமிலி எப்படி? பொண்ணுக்கு ஏதாவது குறையதே இருக்கா? கூப்பிடுங்க. சேதுராமன். சேதுராமங்கிட்ட ரகசியமா? ஐயோ மறந்துட்டேன் மறந்துட்டேன்.
பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பொண்ணோட குறைய அவ கண்டுக்க மாட்டா, அதே மாதிரி அவ குறைய நீ கண்டுக்காத. பொண்ணுக்கு என்ன குறை பார்த்தா தெரியாது, ஒருவேளை பேசினா தெரிஞ்சுக்கலாம். வரதட்சணை ஏதாவது கேட்கலாமா? ஓ கேளு, அவங்களுக்கு கேட்டா தானே. என்னது, எவ்வளவு வேண்டாலும் கேளு. வணக்கம் 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 வணக்கம். நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், உங்களுக்கு வேணுங்கறத எடுத்துக்கிட்டு வேணாங்கறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு அது என்ன காச்சின கம்பியா? என்ன காது இது? படிப்புக்கேத்த பேச்சு, எம்ஏ பிலாசபி. தம்பி என்ன படிச்சிருக்காரு? கோயிந்தா என்ன, நீ அது வரைக்கும் வந்துட்டியா? அட ஆண்டவா, இதுல நான் எதை சமாளிப்பேன், அதையா இதையா? சார் எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, மாப்பிள்ள எஸ்எஸ்எல்சி ஃபெயில். என்னது மிச்ச மீதி எல்லாம் வச்சிருக்கியா? என்னது சட்ட பையனை பொண்ணு பார்க்க சொல்லுங்க. பொண்ணு நல்லா பாத்துக்க. பொண்ணு நல்லா இருக்கு. என்ன செய்ய போற, இது உனக்கு தேவையா? பொண்ணு உனக்கு திருப்தியா? திருப்தி உனக்கு திருப்தியா? திருப்பதில கல்யாணம். தாயத்து, இது அங்காள பரமேஸ்வரி பாதத்துல வச்சு பூஜை பண்ணது. நவ பாசான நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அது இல்ல, இது நவ மூடிகையில செஞ்ச தாயத்து, ஆடாதோட ஆமனுக்கு அருகம்புல்லு சாரு வாடாமல்லி. இது எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. எங்க எக்ஸிபிஷன்ல கேள்விப்பட்டியா? இல்லையே. ஆமா, என் புருஷன் அடிக்கடி கூட விட்டு கூட பயத்துக்கு எதனா யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்கிட்ட பேசப்படாது. இத கொண்டு போய் அவன் கையில கட்டு, அவன் உடம்புல இருக்கிற காத்தோ கருப்போ கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற வீட்டுக்கு போயிடும். அப்புறம் பாரு, ப்ரொபஸரா இருக்கவன் புருஷன் ஸ்டூடெண்டா மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வருவான். அப்புறம் எப்பவும் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும், யாதேவி சர்வ பூதேஷு. எங்க சொல்லு? யாதேவி சர்வ பூதேஷு. யாதேவி சர்வ பூதேஷு சொல்லிட்டே போ. யாதேவி சர்வ பூதேஷு. யாதேவி சர்வ பூதேஷு. என்ன ஜோசியரே, மாப்பிள்ள ரெடியா? கேடி நம்பர் 2, அதை மட்டும் கரெக்டா கேக்குறான் பார். மாப்பிள்ள குளிச்சிட்டு இருக்காரு, வந்துருவார். அப்புறம் பொண்ணு செவிடுங்கிறத அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. மொழி பிரச்சனையே இல்லாத காதுப்பா. சாமி, நீ பேரு ஏமி? எட்டிகா. அப்படி ஒரு பேரா? எட்டிகா செப்பண்டி, நாக்கு செவிலு வினிப்பிச்சுலேதண்டி பாபு. ஆட கோவிந்தா, உனக்கு காது கேட்காதா? உன் லிஸ்ட்ல இன்னும் உள்ள எத்தனை பேரையா இருக்கிறீங்க? ஏமி சாமி, ஏற்கனவே நான் ஒரு செந்தமிழ் செவிடனை கட்டிட்டு அழுகிறேன், இந்த லட்சணத்துல சுந்தர தெலுங்குல ஒரு செவிடன் தேவையா? நீரு மாப்பிளையா? லேது, மாப்பிளை தோழர். ஏமி, அது ஏமி? இது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வின்ட்டு நானும். இந்த காதை வச்சுட்டு டெஸ்ட் மேட்ச் வின்ட்டி நானும். இந்தியா தோத்தாலும் ஜெயிச்சாலும் சத்தியமா இ காதுல வின்ட்டி நானும். லேது, நொண்டி நானும். மீராட்ல கூச்சண்டி, மந்திர செப்பண்டி, 7 கண்டலுக்கு மூர்த்தண்டி, ஜர்கண்டி ஜர்கண்டி கூச்சண்டி கூச்சண்டி. டிரான்சிஸ்டர் நோ சிஸ்டர், ஒன்லி டாட்டர். ரெண்டு பேரும் பேசுறீங்களாக்கு, உலகம் அழிஞ்சிடும். அதுலயும் காத பத்தின பாட்டு தானா? விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் குவா குவா சத்தம் தானா? வாடா இருங்க, ட்ரெஸ் பண்ண வேணாமா? ஐயர மந்திரத்தை நல்லா சொல்லணும், புரியுதா? உங்களுக்கு மாப்பிள்ளிட்டு சொல்லிடு,
இப்ப பாரு என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னயா செய்யறது? யோ இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டியா நான் ஊருக்கு போவேன்? ஏதாவது மூஞ்சி வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் இப்ப நடந்தாவும் என்ன நீ கட்டியில இருக்கிற? அவன் இல்லாட்டே நீ இருக்கீல தலை கட்டு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவையா? நீ ஏன் இருந்த பரவாயில்ல தலை கட்டு. ஏ செவிடா நான் கல்யாணம் ஆனவன்டா. நீ ஏன் இருந்த பரவாயில்ல தலை கட்டா. போறீங்களா? சமாளிப்போம். வீட்டுக்கு போனோம்னு சொல்லுவேன். ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கூட இருக்கலாம். எங்க போயிட்டு சோசிங்க சார்? என்ன இங்க நின்னு இருக்கீங்க? வேலைக்கு போலியா? ஆமா சொன்னா மட்டும் கேட்ற போதாக்க ரெடி வச்சால கேட்காது. உன் புருஷன் எங்க? வருஷமா 1995. எப்படி புரிய வைப்பே? எங்க புருஷனை கேட்டீங்களா? அவரு மாடியில குடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் மார்க்கெட் போனனா லேட் ஆயிடுச்சு. இருங்க வர சொல்றேன். ஐயோ இந்த ஆள் சொன்னது நான் ஒத்துக்கிட்டேனே. என் புத்தி சோட்டால அடிக்கணும். யோ சோசியரே குளிச்சது போதும் வாயா, சீக்கிரம் வாயா. என்ன குளிச்சது போதும் மாடி பாத்து கத்திட்டு இருக்கீங்க? அவர் இங்க என்ன குளிச்சிட்டு இருக்காரு? இங்கேயும் பாத்ரூம்ல மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்துக்கு அவர் ஜாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவருக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாமியார் போனீங்க? என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்பேன். என்ன சொல்றீங்க? எனக்கும் சோசி திரும்பி சொன்னேன். நீங்க போங்க. என்ன சொல்றீங்க? இந்த பக்கத்துல வரீங்க? அத ஏன்டா கேக்குற? நம்பர் 1 மறக்கத இருக்காளே. போய் சீக்கிரம் குடிங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொன்னா. நான் குடிக்கலான்னு போகும்போது நம்பர் 2 டமார வந்து மாடியில் போய் குடிங்கன்ட்டான். வேற வழி இல்ல, மாடிக்கு போய் பாத்ரூம் கதவை திறந்து பைப்பை திருவி விட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பைப்பை புடிச்சு இறங்கி வந்திருக்கிறேன். நம்பர் 1 வரதுக்குள்ள இந்த பாத்ரூம் குள்ள புகுந்துக்கிறேன். நம்பர் 1 ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ வந்தாச்சா? அப்ப ஒண்ணு செய்யறேன், முன்வாசல் வழியா போய் பக்கத்து வீட்டு செவரு கட்ட செவரு தான், அதை எகிரி குதிச்சு பாத்ரூம் குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. என் நிலைமைய பாத்தியாடா? ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு நான் எவ்வளவு அவசப்படுறேன்னு. ரெண்டு தடவை பண்ணி வளர்க்கினேன், ரெண்டு தடவை வாய் கொப்பிடுச்சா, ரெண்டு தடவை காபி சாப்பிட்டேன். ரெண்டு காபி மட்டும் விட்டா இங்கேயே வாந்தி எடுத்துரும் போல இருக்கு. சந்தோஷம். உனக்கு என்ன பொண்டாட்டி கவலையும் இல்ல, பண்ணி வளர்க்கிற கவலையும் இல்ல. ஒத்துரா பழைய என் மாமனார் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துடுறேன். ரெடி ஸ்டெடி ஜூட். டேய் அதுக்குள்ளே குளிச்சான். அட சொல்லி பாத்தங்க. நல்ல வேளை பைப்பில் ஏறும்போது சொல்லாம இருந்தீங்க. தம்பி ஜோசியர் குளிச்சிட்டாரா? அட படு சைடு போல. இல்ல நான் குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா இவன் பெரிய சிலுக்கு சுமிதா, எட்டி பார்த்தாலும். அதை விடு தம்பி, நேத்து வரைக்குமாவது காது கொஞ்சம் கேட்டது, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கேன். ஏன் இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. போய் வேலையை பாரு, காய வைக்கணும்ல. ரெடி ரெடி ஜூட். தம்பி குளிச்சுட்டாரா? என்னப்பா கேட்டேன்? என்னது? என்னது? நீ போய் குளியண்டா. எங்க வேலைக்காரி கூடாச்சு? ஐயோ என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க? இல்ல வீட்டுக்காரிங்கிறத வாய் குழறி வேலைக்காரிங்கிறா. வீட்டுக்காரி எப்படி வேலைக்காரி ஆக முடியும்? அதான் நான் சொன்னேன், காது கேட்காது, வாய் ஒன் சைடு அடிச்சிருக்குது பாரு. எங்க வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பாத்துட்டே இல்லையே. ஐயோ ஆளாளுக்கு என்ன வேலைக்காரி சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் அப்புறம் சொல்றேன், எல்லாம் மென்டல் ஃபேமிலி. நீ போ,
டேய் தள்ளிர் போடா தள்ளிர் போடா காபி வேணுமா ஆமா பயசம் வேணும் உங்களுக்கு வந்து மட்டன் பாருங்க நானும் போகட்டுமா உன்ன தாண்டா சொல்றேன் போடா இனிமே இங்க நின்னீன்னா உன்னை கிழிச்சிருவண்டா நான் ஏற்கனவே குளிச்சாச்சே ஐயோ இந்த வீட்ல எத்தனை வரம் குளிக்கிறது அட போகா என்ன விடியா நீ கல்யாணம் அப்பனுக்கு மகளுக்கு காது பெரிய டமாரண்டி எனக்கு தெரியா நீ சொல்லிருக்க மாட்டே இவ்வளவு நடந்திருக்கே இப்பவாது அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டியா அம்மா தாயே விமலா என்ன மன்னிச்சிருமா ஏங்க ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்கங்கறதே என்கிட்ட மறச்சிட்டீங்க அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா இப்பதான் நான் கேட்டேன் அடி அதெல்லாம் இருக்கட்டும் சரியான கல்லூரி மங்க நீங்க மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா ஐயோ மரகதா இவகிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேக்குறது என்ன நம்புடி அப்ப நீங்க கட்டாயத்தினால தானே அவ கழுத்துல தாலி கட்டீங்க ஆமா நீங்களே ஆசைப்பட்டு கட்டல இல்ல நீங்க சொல்ற சத்தியம் தானே சத்தியம் அப்ப வாங்க இந்த பாம்பு புத்துல கை விடுங்க எது புத்துல கை விடுவா நீங்க சொல்றது சத்தியம்னா இந்த புத்துல கை விடுங்க அதுக்குள்ள கை விட்டா பாம்பு கடிச்சிரண்டி பாம்பு போய் சொன்னாதான் கடிக்கும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் பாம்புக்கு தெரியாத இப்ப கை விட போறீங்களா இல்லையா முடி